இன்னும் சொல்ல போனால் 28 செப்டம்பர்லையும் இதான் நிலைமை. உழைப்பு தான் போடணும், பணத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பெண் சபலம், பெண் கசமுசா, வெண்ணிராடை மூர்த்தி பாணியில் வந்து சொன்னால் யஷக்கு பிஷகா போய் எங்கேயும் மாற்றுறீங்க பார்த்துங்க. உடல்நல பாதிப்புகள் வருது, கடன் பாதிப்பு வருது, வழக்கு பாதிப்பு வருது, ஆசனம் வாய் எரியுது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருது. அடுத்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக உங்கள் மனசே இந்த மாதம் ஆணாக இருந்தால் பெண் சார்ந்து வகையில் பொருள் தேடலாம். எரிஞ்சி விழுவ எதிர்பாலனத்தை கண்டாலே கோபந்தான் இந்த மாதம். அவங்க அடிப்படை ஜன ஜாதகம் தான் கொண்டு வந்து காமிச்சு அதில் உண்டா எனக்கு திருமண யோகம் உண்டா, ஆமாம் சாந்தி முகூர்த்த யோகம் உண்டான்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யும் நண்பர்களை சார்ந்து தான் வந்து இந்த மாதம் செல்ல இருக்கிறது. ஆனால் அதில் நல்ல வருமானமும் உண்டு. இந்த பீரியடில் ஒரு மூணு வகையான தொகை வருது. முதல் தொகை என்பது ஒன்று, ரெண்டு. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. சுபகிருதி வருடம், புரட்டாசி மாதம், விருச்சிக ராசி, மாத ராசி பலன்கள். காலம் 17/9/2022 சனிக்கிழமை மாலை 7:31 முதல் 17/10/2022 திங்கக்கிழமை மாலை 7:20 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம், என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17/9/2022 சனிக்கிழமை 7:31 PM முதல் 17/10/2022 திங்கக்கிழமை 7:20 PM வரை. வணக்கம், என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள், அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பின்னுரை, நிகழ்வுரை, எதிர்கால உரை சொல்கிறேன். ஏன்னா அப்போ தானே இந்த கிரகங்கள் உங்களை போட்டு எப்படியெல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்குன்னு தெரியும். நோட் பண்ணுங்க. முதல்ல 12 July 2022 டு 28 September 2022 வரலுமே முயற்சிகள் எல்லாமே கெடுதுங்க. ஒரு முயற்சி கூட பாசிட்டிவாக இல்லை. ஆனால் 12 July முன்னாடி நல்லாவே வண்டி போயிட்டுருக்கு. நான் ஏன் உங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தானே ஒரு பின்னுரை இருந்தால் தானே அந்த கோள்கள் எப்படிலாம் உங்களை வந்து ஆமாம் அடித்து துவச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆக இந்த 12 July 2022 முயற்சிகள் கெடுது, சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ போயிடுமோன்ற பயம் இருக்குது, தாயின் உடல் நலம் கெடுது, சுயதொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலை பண்ண முடியாமல் இருக்குது, அடுத்ததாக வந்து சொந்தமாக சுயதொழில் ஆரம்பிக்கலான்றவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருக்குது. ஆனால் 12 July முன்னாடி முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கை கூடிக்கிட்டே வந்தது. 12 July அப்புறமா அப்படியே கணத்தில் போட்ட கல் மாதிரி ஆகிப்போச்சு. அது 28 September 2022 வரலாம். இது வந்து முதல் பின்னுரை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து இப்போ வாங்க, இது உழைப்பில் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கான பணம் இல்லாமல் போச்சு. 12 July 2022 இன்றைய தேதி இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ்,
உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999. Now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees. Selling with no profit. September 17 வரலும் இதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனா 28 செப்டம்பர்லும் இதான் நிலைமை. உழைப்பு தான் போடணும், பணத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ 29 ஜூலை 22 இந்த தேதி வரலுமே இதுவும் ஒரு பின்னுரை தான். குழந்தைகள் விஷயத்தில் அடுத்தது வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வில்லங்கம். குழந்தைகள் விஷயத்திலையும் வந்து பொருள் செலவு அவங்க உடல்நலத்துக்காக. பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு கை கூடி வரா மாதிரி தெரிஞ்சது 2 முன்னாடி, ஆனால் 29 ஜூலையிலேருந்து அது மீண்டும் கை கூடாமல் போயிடுச்சு. அதேமாரி வந்து திருமணத்தில் வந்து பருவத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் வந்துகிட்டே இருந்தது 29 ஜூலைக்கு முன்னாடி, 29 ஜூலையிலேருந்து நல்ல வரன்கள் வர குறைஞ்சிருச்சு. இந்த அமைப்பு 29 ஜூலையிலிருந்து கிட்டத்தட்ட 17 அக்டோபர் 2022 வரலுமே இதுதான் நிலைமை. ஆமாம், பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடம், பொருளாதார விஷயத்தில் சங்கடம், குடும்பத்தில் சங்கடம், மூதாதைய சொத்தில் வந்து தாத்தா பாட்டனார் சொத்தில் வந்து வில்லங்கம். இப்படி பணப்பற்றாக்குறை. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வந்துக்கிட்டு இருந்தது கையில். ஆமாம், அட்லீஸ்ட் நம்ம வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூவாவது வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பூவும் வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. 29 ஜூலை 22 இன்றைய தேதி வரலும், இந்த மாதம் முடியும் வரலும், இந்த புரட்டாசி மாதம் முடியும் வரலும் அதுதான் பலன். அடுத்தது 24 செப்டம்பர் 2022 டூ 18 அக்டோபர் 2022 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பெண் சபலம், பெண் கசமுசா, என்ன மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்ற மாதிரி போய் ஏதோ எசக்கு பிசக வெண்ணிராடை மூர்த்தி பாணியில் வந்து சொன்னால் எசக்கு பிசகா போய் எங்கேயும் மாற்றுறீங்க பார்த்துங்க. அப்படிப்பட்ட நேரம் 24 செப்டம்பர் 2022 டு 18 அக்டோபர் 2022. அடுத்தது 7/10/22 தான் அந்த 18/10/22 அந்த 10 நாளில் தான் அந்த எசகு பிசகில் மாட்ட போகிறீங்க. போங்க, போய் ஏதோ ஸ்டேஷனில் ஃபைன் கட்ட போகிறீங்க. யூடிசிங்கில் மாட்டுறீங்களா? காண தவறாதீர்கள், ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்கள் அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. போஸ்கோவில் மாட்டிங்களா, பாலியல் வன்கொடுவில் மாட்டிங்களா தெரியாது. இது ஆண்களுக்கும் மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ பெண்கள் கூட தைரியமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த நேரத்தில் நான் பாலிமட்டியில் பார்த்தேன், கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண் ஆசிரியை வந்து, ஆமாம், ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டியை வந்து, ஆமாம், ஆசிரியை பள்ளியிலேயே வந்து வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறாங்களாம் அவங்க டேபிளில். பார்த்துங்க எப்படி இருக்குது. அதுவும் பிராண்டோடு போடுறான் பாலிமரில், MH பிராண்டி, மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி அப்படின்னு போடுறான். பார்த்து தமிழில் சொன்னால் மாளிகைபுரத்து அம்மன் பேர். என்ன மேன்ஷன் ஹவுஸ்ன்னு என்ன? மாளிகைபுரத்து அம்மன், மேன்ஷன்னா மாளிகை, ஹவுஸ்னா வீடு, மாளிகைபுரத்து அம்மன் மாதிரி போடுறாங்க. பார்த்துக்க அம்மன்ன்றது ஏன் சொல்கிறோன்னா அது சாப்பிட்டது ஒரு பெண், அதனால் அம்மன், மாளிகைபுரத்து அம்மன். பார்த்துக்க இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், பண்ணுறதா இருந்தால் புரியுதா? ரைட். அடுத்தது இந்த 7/10/2022 டு இந்த 18/10/2022 கடன் மூலமாக உடல்நல பாதிப்புகள் வருது, கடன் பாதிப்பு வருது, வழக்கு பாதிப்பு வருது, ஆசனம் வாய் எரியுது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருது. என்ன பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இப்போ அதிகமாக இருக்கும். இதெல்லாம் 7/10/22 வந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 18/10/22 வரலை தான் பலன். அடுத்ததாக இந்த மாதத்தை எப்படி தான் வந்து நீங்கள் வழிநடத்த போகிறீங்க, சரியான வார்த்தை வழிநடத்த போகிறீங்க அப்படின்றத பார்த்துருவோமா? அடேங்கப்பா அடேங்கப்பா, ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பமே பெண் சிக்கல், பெண் வழி உறவு, பெண் வழி உறவில் வந்து கல்யாணமானவங்களாக இருந்தால் மனைவிக்கிட்ட மாட்டிக்கிறது, ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட மாட்டிக்கிறது. கள்ளக்காதலன், நல்ல காதலன், அது பாருங்கள் நல்ல காதலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கள்ளக்காதலன். அந்த மாதிரி விஷயங்களில் ஆண் பெண்கள் மாற்றத்துக்கு அதிகாரம் உண்டுங்கோ பார்த்துக்குங்க. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்?
அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. அடுத்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக உங்கள் மனசே இந்த மாதம் ஆணாக இருந்தால் பெண் சார்ந்து வகையில் பொருள் தேடலாம், பெண்ணாக இருந்தால் ஆண் சார்ந்த வகையில் பொருள் தேடலாம். அப்படி போதுங்க ஜோசியம் சொன்னால் எப்படி சொல்லணும் ஜோசியம் சும்மாவா அப்படி போதும் ரைட்டா ஓகே. அடுத்தது என்ன, எரிஞ்சி விழுவ எதிர்பாலனத்தை கண்டாலே கோபம் தான் இந்த மாதம். ஆணாக இருந்தால் பொண்டாட்டியை கண்டால் கோபம், பெண்ணாக இருந்தால் ஆமாம் கடவுளை கண்டால் கோபம். ஆமாம் இப்போ வேறு இந்த 90s கிட் மைண்ட் வாய்ஸ் வருது, ஐயா மேருஜி எங்களுக்கு அந்த பிராப்தமெல்லாம் இல்லைங்க, பெண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு ஒரு பிராப்தம் வேணும், அது பெண்டாட்டின்னு ஒன்று வந்தால் தானே எங்களுக்கு, அதுவே வரலன்னு அவங்க கமெண்ட் போட்டுக்கிட்டுருக்காங்களே. இப்போ அவங்கள பற்றி என்ன பண்ணுறது, நம்ம அவங்க அடிப்படை ஜன ஜாதகம் தான் கொண்டு வந்து காமிச்சு அதில் உண்டா எனக்கு திருமண யோகம் உண்டா, ஆமாம் சாந்தி முகூர்த்த யோகம் உண்டான்னு தெரிஞ்சுக்கணும் ரைட். இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க. ஆக இந்த மாதம் முழுக்க முழுக்க எதிர் பாலினத்தை சார்ந்து, ஆமாம் எதிர் ஜெண்டரை சார்ந்து, சமூகத்தை சார்ந்து, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யும் நண்பர்களை சார்ந்து தான் வந்து இந்த மாதம் செல்ல இருக்கிறது. ஆனால் அதில் நல்ல வருமானமும் உண்டு, ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, நான் தான் சொல்லணும் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக இறை தேடும் படலம், இந்த மாதம் நீங்கள் எப்படி இறை தேட போகிறீர்கள் நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். 23 செப்டம்பர் 2022 வெள்ளிக்கிழமை அப் டு 27 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை மொத்தம் 3 வகையில் பணம், மொத்தம் வந்து இதில் 4 இருக்குது, 23 இருந்து 27 23 24 25 26 27. வணக்கம், என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே, ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள், அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. 5 இருக்கு, முதல் தொகை 5 வருது, முதல் தொகை 7, 2 தொகை 6, 3 தொகை 1, 4 தொகை 2, 5 தொகை வந்து 9. அதை கொண்டு வீட்டு மளிகை சாமான்லேருந்து, கடன்கார பாக்கியில் பால் பாக்கியிலேருந்து, வீட்டு வாடகையிலேருந்து, இஎம்ஐலேருந்து எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு வரீங்க. அடுத்தது 4/10/2022 செவ்வாய்க்கிழமை அப் டு 5/10/2022 புதன்கிழமை, இந்த பீரியடில் ஒரு 3 வகையான தொகை வருது. முதல் தொகை 80, 1, 2 தொகை 2, 3 தொகை 9. அதை கொண்டு அந்த மாதத்தினுடைய அரிசி பருப்பு மிளகாய் இதெல்லாம் வாங்கி போடுறீங்க. பிறகு 10/10/2022 திங்கக்கிழமை அப் டு 12/10/2022 புதன்கிழமை, அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 3 வகையான தொகை வருது. முதல் தொகை 7, 2 தொகை 6, 3 தொகை 1. அதை கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை நீங்களே வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறீங்க அந்த வாரத்துக்கானது. அடுத்தபடியாக ஐசிங்கம் அவமான மானபங்கம், இது எப்போ வருது நோட் பண்ணுங்க. இது வரக்கூடிய காலகட்டம் 18 செப்டம்பர் 2022 சண்டே ஃபுல் டே அப் டு 20 செப்டம்பர் 2022, 3 வகையில் வருதுங்க. ஒன்று ஹெல்த் ரீதியாக, இன்னொன்று பெருங்கொண்ட கடன்காரன் ரீதியாக, இன்னொன்று ஒரு நண்பன் மூலமாக வருதுங்க. அடுத்தது 15/10/2022 சாட்டர்டே 11:30 AM அப் டு 17/10/2022 மண்டே 11:50 AM, இந்த காலகட்டத்திலே 3 விதமான அவமானம் வருதுங்க. கடன்காரனால் தன் உடல்நல பாதிப்புனால செலவு, பிறகு உங்களுடைய ஷேர் பிஸ்னஸ் போன்ற விஷயங்கள்னால ஒரு நட்டம் அப்படி வருது. பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5 பணவரவு நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் தருகிறது. அதை உங்களை மட்டும் தற்காத்து கொண்டால் புண்ணியம் இல்லை, பிற ராசிக்காரர்களான விருச்சிக ராசிக்காரர்களும் அதை ஷேர் செய்தால்தான் புண்ணியம், அந்த புண்ணியம் தான் உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி, ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருட நேர நிமிடத்தோடு கூறினேன். நன்றி வணக்கம். விதி மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது, அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம், விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி
வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612, வெப்சைட் www.sreemehru.org.